அனைவருக்கும் வணக்கம். பார்வை குறைபாடுகளுக்கு கண்ணாடி அல்லது சில நேரங்களில் காண்டாக்ட் லென்ஸ் அளிக்கலாம். காண்டாக்ட் லென்ஸ் பொதுவாக காஸ்மெட்டிக் அப்பியரன்ஸ்க்கு தான் கொடுக்கறது. காண்டாக்ட் லென்ஸ் கண்ணாடிக்கு இணையாகாது. காண்டாக்ட் லென்ஸ் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒகேஷன்ஸ்க்கு போடுறதுக்குன்னு வச்சுக்கணும். டேட் பார் ஆன லென்சஸை கண்டிப்பாக எப்பொழுதும் போடக்கூடாது. மந்த்லி டிஸ்போசபிள்னால் நீங்கள் அந்த மாதத்தில் ஒரு ரெண்டு முறை தான் யூஸ் பண்ணியிருந்தா கூட அதுக்கு மேலே அந்த லென்ஸை டேட் பார் ஆகி போடக்கூடாது. எக்ஸ்பைரி ஆன லென்ஸ்லாம் போட்டால் காண்டாக்ட் லென்ஸில் டெபாசிட்ஸ் இருக்கும், அது ஈஸியாக இன்ஃபெக்ஷன் உண்டாக்குறதுக்கான வழி. காண்டாக்ட் லென்ஸ் ஒரு சில மணி நேரங்கள் தான் ஒரு நாளைக்கு அணிய முடியும். 8 மணி நேரம் அணியலாம். ஒரு சில காண்டாக்ட் லென்ஸ் இன்னும் கூடுதல் நேரம் கூட அணியலாம். ஆனால் கண்ணாடி அளவிற்கு கம்ஃபர்ட்டோ சேஃப்டியோ காண்டாக்ட் லென்ஸில் கிடையாது. காண்டாக்ட் லென்ஸ் போடும்போது எடுக்கும்போது சுத்தமான கைகள் கை கழுவிட்டு வேறு எந்த பொருட்களையும் தொடாமல் ஹேண்ட்ஸில் அந்த சொல்யூஷன் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு போடணும். கண் மருத்துவமனையில் அந்த காண்டாக்ட் லென்ஸ் ட்ரைனிங் கொடுப்போம். என்னென்ன முக்கியமான ஹைஜீன் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுன்றதையும் சொல்லிக் கொடுப்போம். இது போல் பயனுள்ள செய்திகளை தெரிஞ்சிக்க என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.